Hi everyone. Today I am going to sing Ragam Kundalavarali. This is Hari Kamboji Janyam. And the first song I am going to sing is Papanasam Shivan Kriti. It's this song about Tiruvarur Temple Ajava Natanam Tyagaraja. So let's go and enjoy the song. உன்னை துதிக்க அருள்தா உன்னை துதிக்க அருள்தா இனிசையுடன் உன்னை துதிக்க அருள்தா இனிசையுடன் உன்னை துதிக்க அருள்தா இனிசையுடன் உன்னை துதிக்க அருள்தா உன்னை துதித்து உன்னை துதித்து மடப்பூவையரையும் துதித்து உன்னை துதித்து மடப்பூவையரையும் துதித்து சின்னத்தனமடைந்த சித்தமும் கலங்கிடாமல் உன்னை துதித்து மடப்பூவையரையும் துதித்து சின்னத்தனமடைந்த சித்தமும் கலங்கிடாமல் உன்னை துதிக்க அருள்தா இன்னிசையுடன் உன்னை துதிக்க அருள்தா பொன்னாட்டினும் சிறந்த புண்ணிய கமலாலய பொன்னாட்டினும் சிறந்த புண்ணிய கமலாலய நன்னாட்டினில் விளங்கும் நன்னும் அஜபானடன தன்னாட்டிய தீரத்தில் தன்னாட்டிய தீரத்தில் நாட்டமோடு வாட்டமர தன்னாட்டிய தீரத்தில் நாட்டமோடு வாட்டமர சொன்னாரூர் தோழனே சுந்தர தியாகேசனே சொன்னாரூர் தோழனே சுந்தர தியாகேசனே உன்னை துதிக்க அருள்தா இன்னிசையுடன் உன்னை துதிக்க அருள்தா ரெண்டாவதா ஒரு பாட்டு இப்ப அதே குந்தரவராலி ராகத்துல உங்களுக்கு இப்ப பிரசன்ட் பண்றேன் தமசம்மா அம்மா என்னும் உந்தங்காலினை துணையன்று நம்பின எனையாலதா மசம்மாம்மா என்னும் உந்தங்காலினை துணையன்று நம்பின எனையால தாமசம்மா அம்மா காமக்ரோதாதி காமக்ரோதாதி அருபகை புபாதி காமக்ரோதாதி அருபகை புபாதி கலியாட்டம் ஓயுமுந்தன் கடலினை காலாக காமக்ரோதாதி அருபகை உபாதி கலியாட்டம் ஓயுமுந்தன் கழநிலை காலகதாமசம்மா அம்மா ஊழ்வினை வலியால் என் வாழ்வு பாடாக உன் திருவுள்ள சம்மதமோ உள்வினை வலியால் என் வாழ்வு பாடாக உன் திருவுள்ள சம்மதமோ உள்வினை உள்
என்னை வலியால் என் வாழ்வு பாடாக உன் திருவுள்ள சம்மதமோ விழ்வது புணராமல் விழ்வது புணராமல் விளையாடும் மகவை தாய் வேடிக்கை பார்ப்பதுண்டோ விழுவது புணராமல் விளையாடும் மகவை தாய் வேடிக்கை பார்த்ததுண்டோ என்னவுமா தாமசம்மா அம்மா என்னும் குந்தந்தாளினை துணை என்று நம்பினையனையால தாமசம்மா அம்மா. அடுத்ததாக இன்னொரு பாட்டு, இது ஸ்வர்ண வெங்கடேஷ தீக்ஷிதர். இவர் சிதம்பரத்தில் இருந்தவர். இவர் ஒரு பெரிய ஞானி. இவர் ஒரு பாட்டிலே குந்தலவராளியில் எழுதியிருக்கார். இதோட பல்லவியும் அனுபல்லவியும் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டவர்க்கு கண்ணும் பாஸ் பண்ணு கட் பண்ணு. கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா, கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா, கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா, கனக சபையில் உள்ள இடது காலை தூக்கியாடும் காட்சி, கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா, கனக சபையில் உள்ள இடது காலை தூக்கி ஆடும் காட்சி, கண்டவர்க்கு கனவிலும் தொண்டருக்கு தொண்டனாகி, தொண்டருக்கு தொண்டனாகி தூது நடந்த பாதம், தொண்டருக்கு தொண்டனாகி தூது நடந்த பாதம், தினம் துதிக்கும் குஞ்சித பாதம், தொண்டருக்கு தொண்டனாகி தூது நடந்த பாதம், தூமறையோர் உள்ளம் தினம் துதிக்கும் குஞ்சித பாதம், கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் ஏதையா. இப்போ இது ஒரு பாட்டு, அதே குந்தலவராளியில். இப்போ இது வந்து இதான் கடைசி பாட்டு. இது வந்து சதாசிவ பிரம்மேந்திராலோட கீர்த்தனை. கங்கையை பற்றி பாடியிருக்கார். அதை இப்போ பாடுறவங்களுக்கு. துங்கதரங்கே கங்கே ஜய, துங்கதரங்கே கங்கே ஜய, துங்கதரங்கே கங்கே ஜய, கமல பவாண்ட கரண்ட பவித்ரே, கமல பவாண்ட கரண்ட பவித்ரே, கமல பவாண்ட கரண்ட பவித்ர, பகுவித பந்த ஜேதலவித்ர, கமல பவாண்ட கரண்ட பவித்ர, பகுவித பந்த ஜேதலவித்ர, துங்கதரங்க கங்கே தூரீகிருத ஜன பாபசமூகே, தூரீகிருத ஜன பாபசமூகே, தூரீகிருத ஜன பாபசமூகே, பூரித கரச்சப குச்சக்ராஹே, தூரீகிருத ஜன பாபசமூகே, புரித கச்சபாபகுச்சாக்ரஹே, பரமஹம்சகுரு வனித சரித்ரே, பரமஹம்சகுரு
Banita charitre Brahma Vishnu Shankara Nudipatre Tungatarange Gange. இந்த துங்க தரங்கே கங்கே இந்த பாட்டை இன்னைக்கு எடுத்துட்டேன்னா இந்த தரங்கம்னு வருது பாருங்க இந்த தரங்க பால தரங்கினிங்கிறது தான் அடியனுடைய சேனலோட பேர் இந்த யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறவாள்லாம் லைக் பண்ணுங்க இதில் பார்த்தேன்னா இந்த தொண்டனுக்கு தொண்டனாகி தூது நடந்த பாதம் தொண்டனுக்கு தொண்டனாகி தூது நடந்த பாதம் அது பார்த்தீங்கன்னா தியாகேசன் சிவன் வந்து அவருடைய தொண்டன் யார் சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் வந்து திருவாரூரில் அவதரித்தவர் அவர் ரொம்ப விசேஷமாக சமய குறவர் நால்வரில் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒருத்தர் அவருக்காக சிவன் அவருடைய தோழர் அவர் சுந்தரரும் தியாகேசனும் சக்கிய பாவம் அதாவது எப்படி சக்கிய பக்திம்பல்ல ஒம்பது விதமான பக்திகளில் சக்கிய பக்தி பண்ணுறது அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அது மாதிரி ரொம்ப ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் தோழர்கள் அதில் அதே மாதிரி இதில் தியாகேசனும் சுந்தரரும் சுந்தரருக்காக தூது போகிறார் யார்கிட்ட அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தூது போறார் அவ பேர் என்னடான்னா பறவை நாச்சியார் முதல்ல பறவை நாச்சியார் கிட்ட திருவாரூர்ல தூது போறார் அப்புறம் சங்கிலி நாச்சியார்கிட்ட திருவெற்றியூர்ல தூது போறார் இது மாதிரி தூது போனார் இதே தூது ராமாயணத்திலையும் உண்டு அங்கே ஹனுமான் தூது போறார் ஹனுமான் சுந்தரகாண்டத்துல லங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு அப்படியே ராவணனையும் பார்த்து பேசிட்டு வரார் ராம தூதன் நான் அப்படின்னு தான் சொல்றார் ராம தூதன் தூதனை வந்து எதுவும் பண்ணப்படாது அப்படின்னு அவனை கொண்டுடுங்கிறார் ராவணன் அப்போ தூதனை கொல்லப்படாதுன்னு சொல்லி வாலில் மட்டும் குரங்குக்கு ரொம்ப வால் தான் ரொம்ப பிடித்தமான பாட்டு அதில் தெரிய வச்சுருங்கோம் அது மாதிரி அங்கே தூது போகிறார் அப்புறம் லங்கைக்கு போன பிறகு அப்புறம் சீதையை கண்டுபிடிச்சு சேர்த்து பந்தனம் எல்லாம் ஆகி வாரில் பார்த்தேன்னா அப்பையும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார் அங்கே தான் தூது போகிறான் அதுவும் போய் வந்து அவன் சரியாகலைன்னு கடைசியில் சண்டை போட்டு முடியறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த தூது போனதெல்லாம் பார்க்குறார் கிருஷ்ணர் அங்கதன் தூது ஆஞ்சநேயர் தூது இதெல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணரும் தூது போகிறார் பாண்டவ தூதன்னே அவருக்கு ஒரு பேர் பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ரொம்ப அழகாக திவ்ய தேசம் ஒரு பெரிய திவ்ய தேசம் இங்கே நன்னா சேவை சாதிக்கிறார் எல்லாரும் போய் பார்க்கறது அவரும் தூது போனார் அவர் தூது போய் ஆனால் சண்டையை இல்லாமல் பாண்டவர்களுக்கு பங்கை பிரித்து தரலான்னு பார்த்தார் கடைசியில் நடக்கலை பெருமாள் தூது போயே நடக்கலை பாருங்க அதை பெருமாளை விட அடியார்கள் போன தூது சக்ஸஸ் ஆகுது ஸோ சில நேரம் அடியார்கள் பெரிய பெருமாளை விட பெரியவர் அப்படிங்கிறத இது காமிக்கும் பாண்டவ தூதனாக போயும் பலன் இல்லை ஆனால் அதே ஆஞ்சநேயர் தூது அங்கதன் தூதெல்லாம் நமக்கு ஃபேவராக முடிஞ்சு ராவணன் ராவணனோட சம்ஹாரம் ஆறுது ஸோ பெருமாளை விட அடியார்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறதான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு இப்போ டிவி ஸ்க்ரீனில் நேற்று ஒன்று விட்டு போயிடுத்து அந்த அதை பற்றி ஐ ஸ்ட்ரெச்சு தட் ஐடியா ஃபர்தர் ஸோ தீஸ் ஆர் த ஃபைன் தீஸ் ரிசல்ட் கேம் அவுட் ஃப்ரம் தட் சேவகத்தை பற்றி நேற்று பேசணும் அந்த சேவகத்தில் இந்த சிருங்கேரி மடாதிபதி பக்கத்தில் சேவகர்கள் நிற்கிறார் துர்கா பரமேஸ்வரி அங்கே சாட்சாத் அவர் உட்கார்ந்துருக்கார் கொலு தர்பாரில் அந்த தர்பார் காட்சிகள் எல்லாம் நேற்று கண்டு கழிச்சேன் அதோட அந்த தர்பார் காட்சியோட சில காட்சிகளை உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேவகர்கள் தொண்டு செய்கிறா இது ஷிரடி தர்பார் இது முடிஞ்சோடனே இப்போ பாருங்க நம்ம ஆஃப்டர் ஆல் நம்ம மனிதர்கள் இந்த பியூரோக்ரேட்ஸ் கலெக்டருக்கு சேவகர் நிற்கிறார் பாருங்க இங்கே இவர் தான் அந்த சேவகர் கலெக்டருக்கும் தொண்டு புரியறதுக்கு இதெல்லாம் பழைய கான்செப்ட் தான் அவரும் பாருங்க ஒரு தலைப்பாக மேலே ஒரு தொப்பி மாட்டின்னு இருக்கார் ஒரு கிராஸ் பெல்ட்டு பேட்சு எல்லாம் இருக்கும் ஏன்னா இவர் கலெக்டர் பியூரோக்ரேட்ஸுக்கு சேவகம் பண்ணுறான் இப்போ இந்த பியூரோக்ரேட்ஸுக்கு சேவகம் பண்ணுறப்ப பெருமாளுக்கு சேவகம் பண்ணுறது அதி உத்தமம் இதே பாருங்க இதே சேவகம் தான் இதுவும் இது வைணவ மரபில் பாட்டை இசைத்து திருவாய்மொழி இதையெல்லாம் இசைத்து அபிநயித்து பெருமாளுக்கு காண்பிப்பார்கள் இதுவும் அரையர் சேவை என்று பெயர்
இதுவும் சேவைதான். இதிலும் காஸ்டியூம்கள் எல்லாம் உண்டு, தலையில் தொப்பி, அப்புறம் இது ஜிஞ்சா வச்சிருப்பா, அதை இசைத்து பண் இசைத்து ஆடி அபிநயித்து பெருமாளுக்கு அங்கே திருவாய்மொழியை சேவிப்பார்கள். இதற்கு பெயர் அரையர் சேவை, இதுவும் சேவைதான். இதெல்லாம் நீங்க கண்டு கழியுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காஸ்டியூம். இதில் தான் நேத்தி சொல்ல நினைச்சேன், விட்டுட்டேன், அதெல்லாம் பார்த்துங்க. இது அரையர் சேவை. எதுக்கு பெருமாளுக்கு வந்து நம்ம தியாக பிரம்மம் கத்தியெல்லாம் வச்சுட்டு இந்த தண்டத்தெல்லாம் வச்சுருக்கா? பெருமாளே ரக்ஷகன், அவனுக்கு எதுக்கு ஒரு பாடி கார்டு செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தேன்னா, இதெல்லாம் பக்தியின் பொங்கும் பரிவாலே, பரிவு அதிகமாகி பெருமாளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு கையில் கத்தி எடுத்துட்டு நிற்கிறதா சேவகம் பண்ணுறதா காமிக்கிறான் பெருமாள். யாரும் எதுவும் அதுக்கு தான் அந்த அந்த காலத்தில் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் பார்த்தேன்னா கம்சன் கொள்றதுக்கு பல விதமான பூதனைகள் அவா இவாளெல்லாம் அனுப்புவாளா, அதில் வந்து அவாளெல்லாம் கிருஷ்ணர் அடிக்கிறார். அப்போ தாயோட வாத்சல்யம், ஐயோ குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகிறதேன்னு சொல்லிட்டு அந்த முச்சந்தியிலெல்லாம் நிற்பா, நார்ச்சந்தியெல்லாம் நிற்பா, வெளியில் போகாதேம்பா, அதை தான் பெரியாழ்வார் பாசுரமாக பாடுறார். அவருக்கு காப்பிடுகிறார், பல்லாண்டு பாடுகிறார். நம்ம கோயில்கள்லாம் வைணவ கோயில்கள்லாம் போனீங்கன்னா திரு அந்திக்காப்பு மண்டபம்னு இருக்கும், சாயங்கால நேரம் பெருமாளுக்கு அந்திக்காப்பு அதெல்லாம் வந்து பண்ணுவா, அந்திக்காப்பு மண்டபம்னு இருப்பாங்க. கற்பூர ஆரத்தி பண்ணி அவருக்கு எந்த விதமான இதுவும் திருஷ்டியெல்லாம் வரக்கூடாதுங்கிறது, இதெல்லாம் தான் அதோட கான்செப்டு. பெருமாளுக்கே அவனே ரக்ஷகன், அவனுக்கு இருந்தாலும் நம்ம ஆசையாக பண்ணுறது இது. அப்புறம் இதெல்லாம் வந்து அரையர் சேவையில் இன்னும் சில காட்சிகளை காமிக்கிறவங்களுக்கு அபிநயிக்கிறத, இதெல்லாம் திருவரங்கத்திலையும் அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் ஆழ்வார் திருநகரி இது மூன்று திவ்ய தேசங்கள்லையும் இந்த அரையர் சேவைகள் நடக்கிறது. இது வந்து ஒரு விசேஷமான விஷயம். அப்புறம் பரமஹம்சேத்யாதி அம்சத்தை பற்றி நேற்று பேசுகிறப்போ அடியனுடைய ஸ்ரீபாத சம்பந்தம், இவர் தான் எங்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார். அவருடைய பேரே பரமஹம்சேத்யாதி கல்யாண் ராமானுஜ ஜிஎம் பரமஹம்ச அப்படின்னு அவருக்கு டைட்டில் உண்டு. இந்த டைட்டில் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். ஜகத்குருன்னு ஜகத்குரு அப்படின்னு சில பேருக்கு டைட்டில், சில பேருக்கு பரமஹம்சேத்யாதி ராமகிருஷ்ண பரமஹம்சர், இது எல்லாருக்கும் கிடைக்காது, அந்த குவாலிட்டி இருக்கிறவாளுக்கு தான். ஸோ இன்னைக்கு இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.